ஹலோ ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் இனிய 77வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ 77th இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம், கரெக்டுங்களா? ஸோ இந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு சில ஸ்பெஷலான விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பெஷல் செஷனை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது 77th இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகேவா, 76 வருஷத்தை எடுத்து வைக்கிறோம், ஆனால் 77th இண்டிபெண்டன்ஸ் டே. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம பிறக்கிறப்ப நமக்கு ஒரு வயசு கூட கிடையாது, ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு 1வது வயசு 2வது வயசுன்னு போகும். ஆனால் 15 ஆகஸ்ட் 1947 அப்பயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது கொண்டாடிட்டாங்க. அடுத்த 1 இயர் கழித்து செகண்டை கொண்டாடினாங்க. ஸோ அப்போ இது 77th இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரியும் இருக்கணும், ஸோ ஜாலியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம கொண்டு போகிறோம். ஸோ Adda247 தமிழ் டீமில் இருந்து நான் அவங்களோட சார்பாக உங்களுக்கு இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரியா? ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படி, அதாவது நேஷ்னல் சிம்பிள்ஸ்னு உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், நேஷ்னல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் 17 நேஷ்னல் சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளில் நிறையா பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அந்த 17 நேஷ்னல் சிம்பிள்ஸ் என்ன, எதனால் அதை நேஷ்னல் சிம்பிள்ஸாக அறிவித்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ரைட், ஓகே. ஸோ முதல்ல எடுத்த உடனே எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறது நம்ம தேசத்தோட கொடி. இந்த மூரண கொடியை ஏற்றுறதுக்கு எத்தனை பேர் எத்தனை தியாகங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட கிளாஸஸில் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், கதைகளாக பார்த்துருப்போம், படங்களாக பார்த்துருப்போம். ஸோ அந்த மூரண கொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்கல்லி வெங்கையா அப்படிங்கிறவர் டிசைன் பண்ணுறாரு. 22 ஜூலை 1947 இந்த கொடியை வந்து இந்தியா அடாப்ட் பண்ணுறாங்க. இந்த மூரண கொடிக்கு ட்ரீரங்கா அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது, சரிங்களா? அதாவது மூணு கலர் அப்படிங்கிற அந்த பேர் இருக்குது. சாஃப்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட, நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளோட அந்த தியாகத்துக்காகவும், வெள்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதிக்காகவும், அண்ட் பச்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி மற்றும் ப்ராஸ்பிட்டி, அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் ஃப்ளாகை மூணு கலரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்ட்ரலில் உள்ள அந்த சக்ரா நம்மளோட மௌரியர் எம்பையருடைய கிரேட்டஸ்ட் ரூலரான அசோக சக்ரா, இதில் 24 ஸ்போக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஃப்ளாகோட ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து 2, இன்னொரு சைடில் 3, சரிங்களா? ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் எக்ஸாக்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், சரியா? ரைட். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் ஆந்தம், 1911 பெங்காலியில் நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் இந்த நேஷ்னல் ஆந்தம் எழுதுகிறாரு. இந்த ஆந்தம் வந்து 24 ஜனவரி 1950, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஃபோர்ஸுக்கு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இது இந்தியாவுடைய தேசிய கீதமாக, நேஷ்னல் ஆந்தமாக ஏற்றப்படுது. எக்ஸாக்டாக அஃபீஷியல் நேஷ்னல் ஆந்தம் பார்த்திங்க அப்படின்னா 52 செகண்டுக்கு உங்களுக்கு பாடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ டாப் டு பாட்டம் 52 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பாடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாச்சா, மூணாவது பார்ப்போமா? நேஷ்னல் கேலண்டர், நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிறப்ப படிச்சிருப்போம், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இதுலேருந்து எஸ்எஸ்சியில் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ்லாம் கூட வந்திருக்கு, கரெக்டாக. மொத்தம் 4 வகையான கேலண்டர் இருக்குது இந்தியாவில். சாக்கா கேலண்டர் அப்படிங்கிற அந்த கேலண்டர் தான் இந்தியாவோட நேஷ்னல் கேலண்டராக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை எடுத்தோடனே கிங் சைலவாகனா அப்படிங்கிறவர், சதவாகன டைனாஸ்டி, சவுத் இந்தியாவுடைய ஆந்திரா பகுதியில் உள்ள அந்த சதவாகன டைனாஸ்டியை சேர்ந்த சாலிவாகனா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த கேலண்டரை டிசைன் பண்ணுறாரு. இதை வந்து உலகம் அறிய செஞ்சவர் யார் அப்படின்னா கனிஷ்கா, அதனால தான் கனிஷ்காவை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அடுத்து விக்ரம் சம்வத் அப்படிங்கிற ஒரு கேலண்டர் இருக்குது, அது நேபாளோட அஃபிஷியல் கேலண்டராக ஃபாலோ பண்ணப்படுது. விக்ரமாதித்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஹிஜ்ரி கேலண்டர் இஸ்லாமிக் லூனார் கேலண்டராக இருக்குது, இந்த பிறை தெரியறதுக்காக முகரம் ரம்ஜான் போன்ற பண்டிகைகள் இந்த கேலண்டரில் ஃபாலோ பண்ணப்படுது. நம்மளோட அஃபீஷியல் கேலண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னமுமே கிரெகோரியன் கேலண்டர் தான், சரிங்களா? அதாவது ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கேலண்டர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ப்ரோப் கிரெகோரி அப்படிங்கிறவர் 1582 இந்த கேலண்டர் டிசைன் பண்ணிட்டார். ஸோ இந்த டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கிரெகோரியன் கேலண்டருக்கு ஈக்குவலாக வந்து எந்த வருஷம் நம்ம நேஷ்னல் கேலண்டர் இருக்குது. ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை வைகாசி ஆடி ஆணி ஆவணின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போகக்கூடிய அந்த மாதங்களை தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நேஷ்னல் கேலண்டர் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ March 31st உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய அந்த சித்திரை அப்படிங்கிற அந்த மாதம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ரைட்,
அடுத்து போவோமா. அடுத்து நேஷ்னல் சாங் ஆஃப் இந்தியா, வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் 1896 முத முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸில் பாடப்படுது. இதை இந்தியாவுடைய தேசிய பாட்டாக என்ன பண்ணுறாங்க, இந்தியா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ 24 ஜனவரி 1950 அதே தேதியில் தான், சரிங்களா. ஸோ வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த பாடல். அடுத்து போவோமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எம்பளம் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், சாரநாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகா, அதை தான் வந்து உங்களுக்கு நேஷ்னல் எம்பளமாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு மூணு சிங்கங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி ஒரு சிங்கம், மொத்தம் நாலு சிங்கம் இருக்கிறதா சொல்லி சொல்கிறோம். அதை சுற்றி கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த அசோக சக்கராவும் ஒரு எலிஃபேண்ட், ஒரு ஹார்ஸ், ஒரு புல்லு, ஒரு லைன், அதாவது ஒரு யானை, ஒரு குதிரை, ஒரு எருமை, ஒரு இது நம்மளுடைய லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், காலை ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரியா. ஸோ 26 ஜனவரி 1950 இதை வந்து இந்தியாவுடைய நேஷ்னல் எம்பளமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 26 ஜனவரி அப்படிங்கிறப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கமன்ஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த டேட். இதற்கு கீழே ஒரு ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம இந்தியாவுடைய கவர்மெண்ட் மோட்டோ. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சத்தியமவ ஜெயத்தே. சத்தியமவ ஜெயத்தே அப்படின்னா என்னது, ட்ரூத் அலோன் ட்ரயம்ஸ். தமிழில் சொல்லணும் அப்படின்னா வாய்மையே வெல்லும். இது வந்து பார்த்திங்கன்னா தேவங்கிரி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்களாம், முண்டக்கா உப்பநிஷத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முண்டக்கா உப்பநிஷத்துலேருந்து உங்களுக்கு இதை எடுத்திருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் போவோமா. நெக்ஸ்ட் நேஷ்னல் கரன்சி. எல்லாருக்கும் ருபீஸ் அப்படிங்கிறது தெரியும், இந்தியன் ருபி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது முத முதல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சுட்டு வரப்ப அப்படி இந்த ருப்பையா அப்படிங்கிற அர்த்தசாஸ்திரா தன்னோட புத்தகத்தில் எழுதியிருப்பார், கரெக்டுங்களா. ஸோ அது அப்படியே அதுக்கு சிம்பிள் எப்போ வந்து டிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 ஜூலை 15 தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படிங்கிற ஒரு கிராஜுவேட் தான் வந்து இதுக்கு சிம்பிளை டிவைஸ் பண்ணுறாரு. இந்த சிம்பிளை ரெண்டு வகையாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று தேவங்கிரி ஸ்கிரிப்ட், நம்ம பார்த்தோம்ல அந்த தேவங்கிரின்ற ஸ்கிரிப்ட், அதில் ரா அப்படிங்கிறத இப்படி தான் எழுதுவோம். அண்ட் ரோமன் கேபிட்டல், நம்மளுடைய இங்கிலீஷ் லெட்டரில் ஆரோடைய அந்த கொம்பு மட்டும் இல்லாத பகுதியை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் நேஷ்னல் கரன்சி ஆஃப் இந்தியா, சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ரிவர் ஆஃப் இந்தியா. ஸோ இது நிறையா பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ ஜியாகிரஃபியில் ரிவர்ஸ் டாபிக் படிக்கிறப்ப லைஃப் லைன் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படக்கூடிய லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படக்கூடிய 2526 கிலோமீட்டருக்கு போகக்கூடிய கங்கை நதியை நவம்பர் 4, 2008 என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய நேஷ்னல் ரிவராக என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவுடைய நேஷ்னல் ரிவராக அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், சரியா. ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய நேஷ்னல் அனிமல். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புலி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் 1972 வரைக்கும் சிங்கமாக தான் இருந்தது. ஆனால் 1973 இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகளை காப்பதற்காக ஏப்ரல் 1973 என்ன பண்ணுறாங்க, 1973 நம்மளுடைய ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லார்ட் ஆஃப் த ஜங்கிள், கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து சிங்கத்தை சொல்லுவீங்க, லார்ட் ஆஃப் த ஜங்கிள் சொல்லப்படக்கூடிய நம்மளோட டைகர் பந்தீரியா டிக்ரிஸை தான் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்தியாவோட நேஷ்னல் அனிமலாக அறிவிக்கிறாங்க, சரிங்களா. ஸோ நேஷ்னல் அனிமல் எப்போ மாறுது, 1973 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறுது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம், சரியா. ஸோ அடுத்து போயிடலாம். அப்படியே நேஷ்னல் பேர்டு, நேஷ்னல் பேர்டு அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் பீகாக்னு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக பீகாக்கில் எந்த இனம்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பீஃபால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பாவோ கிறிஸ்டாஸ் அப்படின்றது உங்களுக்கு அதோடைய சயின்டிஃபிக் நேம். ஸோ இது வந்து 1963 உங்களுக்கு இந்தியாவுடைய தேசிய பறவை அறிவிக்கப்படுது. அடுத்து போனோம் அப்படின்னா இந்தியாவுடைய தேசிய பூ. ஸோ லோட்டஸ், இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து நெலும்பு நூசிஃபெரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியன் மித்தாலஜி படி லக்ஷ்மி சரஸ்வதினால் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். லக்ஷ்மி இந்த கலர்லேயும் சரஸ்வதி வெள்ளை கலர்லேயும், வெள்ளை கலர் லோட்டஸ்லேயும் உட்காந்துருப்பாங்க, கரெக்டாக. ஸோ சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி, அச்சீவ்மெண்ட், லாங்கிவிட்டி அண்ட் குட் ஃபார்ச்சூனுக்காக இதை இந்தியாவுடைய தேசிய பூவாக அறிவிச்சிருக்காங்க 1950, சரிங்களா. அடுத்து நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட மேங்கோ. இந்தியாவுடைய கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற வகையில் நம்மளோட ஃப்ரூட்ஸோட கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மேங்கோவை இந்தியாவோட ஃப்ரூட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இந்தியாவுடைய வெஜிடபிள், இதுக்கு பட்ட பேர் வந்து கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியில். எதனால் வந்து பம்ப்கினை இந்தியாவோட நேஷ்னல் வெஜிடபிளாக அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் இதை நீங்கள் விளைவிக்கலாம், ரொம்ப ஈஸி டு ப்ரொடியூஸ். இதுக்குன்னு பெக்குலியரான சாயில் வேணாம், ரொம்ப பெரிய இடம் வேணாம். ஸோ சும்மா கொடிகள்லேயே அழகாக வளரக்கூடிய ஒரு பம்ப்கின், அதுவும் நிறைய சத்துக்களை உடையதுனால
இந்த பம்ப்கின் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு நேஷ்னல் வெஜிடபிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ட்ரீ ஆஃப் இந்தியா, பேனியன் ட்ரீ, அதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கல்ப விரிக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்டில். இது வந்து தன்னுடைய ஆலமர வேர்களை எப்படி வந்து பறந்து திரிஞ்சு விரிஞ்சிருக்கோ, ஸோ அதே மாதிரி இந்தியாவும் அதே மாதிரி தான், அது எல்லாமே ஒரே மரத்தோடையது கரெக்டாக, அதே மாதிரி இந்தியாவும் ஒன்றா யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேனியன் ட்ரீயை என்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட நேஷ்னல் ட்ரீயாக அறிவிக்கிறாங்க. ஸோ அடுத்து நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல், இந்தியாவோடைய கலாச்சார விலங்கு அப்படின்னு சொல்கிறப்ப எலிஃபேண்ட் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, ஊரெல்லாம் நமக்கு எலிஃபேண்ட் இருந்தது. சொல்லப்போனால் அலெக்சாண்டரே நம்ம போரஸோட யானைப்படையை பார்த்து பயந்தார் அப்படிங்கிற அந்த கதைகள்லாம் இருக்குது கரெக்டாக. ஸோ ஏசியன்ட் எலிஃபேண்ட் சொல்லப்படக்கூடிய அந்த எலிஃபேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோடைய நேஷ்னல் அனிமல் மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, ஒடிசா போன்ற மாநிலங்களுடைய ஸ்டேட் அனிமலாகவும் இருக்குது. 2010 இதை நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமலாக அறிவிக்கிறாங்க. அடுத்து நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறப்ப ரிவர் டால்ஃபின், டால்ஃபின் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப ரிச்சான என்விரான்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ டால்ஃபின் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியான இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ரிவர் கங்கை, நம்ம கங்கை நதியில் வந்து அந்த அளவுக்கு டால்ஃபின்ஸ் தென்படலைனாலும் டால்ஃபின்ஸ் ஒரு காலத்தில் இருந்துச்சு, அதை வந்து இன்னும் ஊக்குப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த டால்ஃபினுடைய அந்த பாதுகாப்புக்காக இந்தியாவோட நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டால்ஃபினை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து நேஷ்னல் ரெப்டைல், இது நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க, கிங் கோப்ரா. சரிங்களா? ஸ்னேக் ஈட்டர் இனம் அப்படிங்கிறோம், அதாவது கிங் கோப்ரா அப்படின்றப்ப நிறையா கிங் கோப்ராஸ் இருக்குது, அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஓஃபியோஃபேகஸ் ஹேனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்னேக் ஈட்டர், இது பாம்புகளே சாப்பிடும், பாம்புகளை தாண்டி மீதி எல்லாத்தையும் சாப்பிடும், பட் பாம்புகளே சாப்பிடக்கூடிய ஒரு பாம்பு கிங் கோப்ரா, இதை வந்து இந்தியாவுடைய நேஷ்னல் ரெப்டைலாக என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வந்து நேஷ்னல் மைக்ரோப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப லாக்டோபெசிலஸ், லாக்டோன்ற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டமா இருக்கா, ஸோ லாக்டோபெசிலஸ் டெல்புருக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எதுக்காக, மெயினாக தயிர் மற்றும் யோகட் செய்கிறதுக்காக. இந்தியாவில் தயிர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எசென்சியலான ஒரு பொருள். ஸோ அக்டோபர் 2012 நேஷ்னல் மைக்ரோப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த லாக்டோபெசிலஸ் என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க கரெக்டாக. ஓகேப்பா, ஸோ நம்மளுடைய அந்த 17 முக்கியமான நேஷ்னல் சிம்பிள்ஸையும் நம்ம பார்த்தோம். இது வந்து ஜென்ரல் நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லையும் சரி, இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது அப்படியே இந்த தரத்தில் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உங்களுக்கு என்னது, நம்மளுடைய டைரங்கா ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேஷ்னல் ஆந்தம் அப்படிங்கிறப்ப ஜனகணமன அப்படிங்கிறோம். நேஷ்னல் கேலண்டர் சாக்கா கேலண்டர், நேஷ்னல் சாங் வந்தே மாத்திரம். எம்பளம் அப்படிங்கிறப்ப நம்மளோட நேஷ்னல் எம்பளம் 4-faced லைன், அந்த சாரநாத் கேபிட்டல். ஃப்ரூட் மேங்கோ, ரிவர் கங்கா. அனிமல் ராயல் பெங்கால் டைகர், ஹெரிட்டேஜ் அனிமல் எலிஃபேண்ட், அக்வாட்டிக் அனிமல் டால்ஃபின், ட்ரீ பேனியன், பேர்டு பீகாக், கரன்சி இந்தியன் ரூபி உதயகுமாரால் டிசைன் பண்ணப்பட்டது, ரெப்டைல் கிங் கோப்ரா, ஃப்ளவர் லோட்டஸு, வெஜிடபிள் பம்ப்கின், அண்ட் கடைசியாக மைக்ரோப் அப்படிங்கிறப்ப லாக்டோபெசிலஸ். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்ம தேசத்தோடைய 17 சிம்பிள்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ மறுபடியும் எல்லோரும் இந்த சுதந்திர தினத்தப்ப ஒன்றே ஒன்று நினச்சிக்கோங்க, இந்தியா இப்போ நீங்கள் பார்க்குற இந்தியா தான் உங்களுடைய ஊர். ஸோ அந்த இந்தியாவை நேசிங்க, இந்தியாவில் வாழணும்னு நினைங்க, நீங்கள் வாழக்கூடிய இந்தியாவை உலகம் போற்றும் வகையில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பெருமைப்படுத்த பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் மறுபடியும் Adda247 தமிழ் சார்பாக ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ எஸ், ஒரு முக்கியமான விஷயம், இந்த சுதந்திர தினத்தை நீங்கள் Adda247 சேர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இல்லாத ஃப்ளாட் 17+5 விச் இஸ் 22% உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃபர் கொடுக்குறோம். ப்ளஸ் அதோடு சேர்த்து உங்களுக்கு டபுள் வேலிடிட்டி. ஸோ டபுள் வேலிடிட்டில் என்னப்பா, ஒரு கோர்ஸ் 12 மந்த்ஸ்க்கு வாங்குறீங்கன்னா அது 24 மந்த்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கோட் Y553 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். எப்பயுமே கொடுக்கக்கூட நம்மளுடைய மெகா பேக்குக்கு இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ கீழே உள்ள இந்த கூப்பன் கோடு இல்லாமல் நான் எந்த கூப்பன் கோடுன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெகா பேக், MTS கோல்டன் டிக்கெட், SSC JEE பேட்ச், TNUSRB பேட்ச், PC பேட்ச், அண்ட் வந்து TNPSCயோட Group 1 ப்ரிலிம்ஸ் பேட்ச், இந்த பேட்சஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் 22% டபுள் வேலிடிட்டி கொடுக்குறோம்.
சரியா? ஸோ இப்போ இந்த 999 எம்டிஎஸும் இந்த 4299 டபுள் வேலிடிட்டியில் மெகாபேக் கிடைக்கலாம் ரொம்ப 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 ரேர். ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு Adda247 எந்த கிளாஸஸ் போட்டாலும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எந்த ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மெகாபேக். இந்த மெகாபேக் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்லேயோ வெப்சைட்லேயோ போயிட்டு டாப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். தமிழ் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு டாப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கையும் போட்டுடுறேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெகாபேக்கை வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சுதந்திர தினால சிறப்பு சலுகையை யூஸ் பண்ணி அடுத்த சுதந்திர தினத்துக்குள்ளே ஒரு அரசு அதிகாரி ஆகிய சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.